ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியாவில் கொரோனா கேசஸ் வந்து ரொம்ப அதிகமாக பரவிட்டுருக்கு. 20 days பேக் வந்து ஒரு நாளைக்கு 500 புது கேசஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு நாளைக்கு லேக்ஸ் அண்ட் லேக்ஸாக புது கொரோனா கேசஸ் வந்து ஃபைல் ஆகிட்டுருக்கு. ஸோ இதனால் தமிழ்நாட்டோட ஹெல்த் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இது இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸுக்கும் சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காரு. அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லா கொரோனா சென்டர்ஸையும் ரெடி பண்ண சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா புதுசாக டெம்பரவரி கொரோனா சென்டர்ஸ் வந்து உருவாக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரெடியாக வச்சுருக்க சொல்லியிருக்கிறாரு. அண்ட் கவர்மெண்ட் ஜாபில் வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஸ்டாஃபை கூட வந்து இப்போ கொரோனா ப்ராப்ளத்தினால யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பெர்மிஷனை இப்போ கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் மீண்டும் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு அத்துறையின் செயலாளர் ராதாகிருஷ்ணன் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அந்த சுற்றறிக்கையில் அரசின் புதிய கொரோனா தொற்று வழிகாட்டு நெறிமுறைகளை முறையாக பின்பற்றுவதோடு அனைத்து மாவட்டங்களிலும் கொரோனா சிகிச்சை மையத்தை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து துறை பணியாளர்களையும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொரோனா கேசஸ் இப்படி அதிகமாக போயிட்டு இருக்கிறதுனால ஆல்ரெடி வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பொங்கலுக்கு அப்புறமா கொரோனா கேசஸ் எப்படி இருக்குன்னு மானிட்டர் பண்ணுவோம். இன்கேஸ் கொரோனா கேசஸ் வந்து ரொம்ப அதிகமாக பரவிட்டு இருந்துச்சுன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம்ஸை ஆன்லைனில் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ இருக்க கண்டிஷனை பார்த்தா கொரோனா குறைஞ்ச மாதிரி தெரியல. ஸோ ஆன்லைனில் எக்ஸாம்ஸ் வைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்ட டவுட்ஸுக்கு ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு க்வெஸ்டின், சஞ்சய் இ அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, பிளெண்டட் மோட்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே க்வெஸ்டினை தான் மிஸ்டர் 2KRG சேனல் அப்படிங்கிறவங்களும் கேட்டிருக்காங்க, வாட் இஸ் பிளெண்டட் மோட்னு. பொதுவாகவே எக்ஸாம்ஸ் வந்து ரெண்டு மோடில் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஒன்று ஆன்லைன் மோடு, இன்னொரு ஒன்று வந்து ஆஃப்லைன் மோடு. பிளெண்டட் மோட்னா இந்த ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டையுமே கம்பைன் பண்ணி நடத்துகிற எக்ஸாம் தான் பிளெண்டட் மோடுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைனில் எழுத விரும்புவாங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆஃப்லைனில் எழுத விரும்புவாங்க. ஒரே நாள்லேயே ஒரே க்வெஸ்சன் பேப்பருக்கு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே வந்து அட் அ டைமில் கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்னும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்னால் காலேஜுக்கு வர முடியாது, நான் ஆன்லைன்லேயே எழுதிக்கிறேன் அப்படியே முடிவு பண்ணார்னா அவர் ஆன்லைனில் எழுதிக்கலாம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வில்லேஜ் சைடு இருக்கார், அவர் இருக்கிற ஏரியாவில் வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வந்து அவ்வளோவா கிடையாது. ஸோ என்னால் வந்து ஆன்லைனில் எக்ஸாம் எழுத முடியாது, நான் வந்து காலேஜில் வந்து டைரெக்டாகவே எக்ஸாம்ஸ் எழுதிக்கிறேன் அப்படின்னு அவர் முடிவு எடுத்தார்னா அவருக்கு வந்து ஆஃப்லைனில் எழுதுறதுக்கான வாய்ப்பு கொடுப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு மெத்தடுமே கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால இந்த பிளெண்டட் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், கிரியேட்டிவ் ஐடியா IEEE அப்படிங்கிறவங்க வந்து கேட்டிருக்காங்க, ஹாய் ப்ரோ, என்னோடய க்வெஸ்டின் என்னென்னா, ஆன்லைன் எக்ஸாம்னா MCQ ஆர் ஓப்பன் புக் எக்ஸாம் தானே இருக்கும், இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஆன்லைன் எக்ஸாம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் MCQ டைப்பில் வந்து ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, ஓப்பன் புக் டைப்பில் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. பட் தமிழ்நாட்டில் மற்ற காலேஜஸில் வேறு வேறு டைப்பில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி டைப்னா, இப்போ டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லலாம் அவங்க லேப்டாப்பில் மட்டும்தான் எக்ஸாம்ஸ் எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி பெர்மிஷன் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து சாதாரணமாக என்ன ஆன்சர்ஸ் எழுதணுமோ அதை வந்து லேப்டாப்பில் டைப் பண்ணும், அவங்க உங்களுக்கான டியூரேஷன் கொடுத்துருவாங்க, உங்களுக்கான க்வெஸ்சன்ஸ் வந்துடும், நீங்கள் வந்து டைப் பண்ணி ஆன்சரை வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு மெத்தடு. சில காலேஜஸில் என்ன பண்ணுறாங்கன்னா ஐபேடு மாதிரி யூஸ் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி பேப்பர் அண்ட் பென்னில் எழுதுறீங்களோ அந்த மாதிரி ஐபேடில் வந்து ஷீட்ஸ் இருக்கும், அந்த ஷீட்ஸில் வந்து நீங்கள் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்லேயே நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும், அப்படி எழுதியும் சப்மிட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ப்ரைவேட் காலேஜஸ்க்கு தான் சூட் ஆகும், ஏன்னா அங்கே வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்னால இந்த லேப்டாப் ஐபேட் மாதிரியான ஃபெசிலிட்டிஸை வந்து அஃபோர்ட் பண்ண முடியும். ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்னாலையும் இதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து மேக்ஸிமம் வந்து MCQ இல்லாட்டி ஓப்பன் புக் எக்ஸாம் டைப்புக்கு தான் போவாங்க. அதுலேயுமே என்னோடய சாய்ஸ் என்னென்னா ஓப்பன் புக் எக்ஸாம்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், பிரகாஷ் பி அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, ப்ரோ இப்போ வைக்கிற எக்ஸாம் லேட்டாக வச்சா நெக்ஸ்ட்டு செமஸ்டர் டிலே ஆகிடுமே, இதனால் ஹையர் ஸ்டடீஸ் அண்ட் ஜாப் போகிறவங்களுக்கு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். அதுலேயுமே குறிப்பாக சொல்லணும்னா, ஹையர் எஜுகேஷன் ஃபாரினில் பண்ணணுன்னு ஆசைப்படுறவங்க கன்ஃபார்மாக போக முடியாது. என்ன ரீசன்னா, அவங்க வந்து அகாடமிக் டைம்னு ஒரு டியூரேஷன் வச்சுருப்பாங்க, அந்த அகாடமிக் டைம்குள்ளே நீங்கள் வந்து அங்கே ஜாயின் பண்ணணும், உங்களுக்கு இங்கேயே எக்ஸாம் முடியாட்டி உங்களை வந்து அங்கே அட்மிஷன் எடுத்துக்க மாட்டாங்க.
அண்ட் அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க அட்மிஷன் போய் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஒரு இயர் ஃபாரின்ல படிக்கணும்னு ஆசைப்படுறவங்கனால படிக்க முடியாத மாதிரி போயிடும். பட் ஹையர் ஸ்டடிஸ் லோக்கல்லே பண்ணுறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் ஆகாது. அவங்களுக்கு எப்போ எக்ஸாம் முடியுதோ அதுக்கப்புறமாவே அட்மிஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதில் அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் அதுலேயுமே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கேட்டு கேட்டு இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி பெரிய காலேஜஸில் ஜாயின் பண்ணணும் நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு கவர்மெண்ட் தான் ஏதாவது சொல்யூஷன் சொல்லணும். இப்போதைக்கு இதுக்கு சொல்யூஷன் இல்லை. அண்ட் ஜாபுக்கு போகிறவங்களுக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த டிசிஷன் வந்து கவர்மெண்ட் எடுத்த டிசிஷன், அதை வந்து அவங்க அப்போஸ் பண்ணி எந்த விஷயமும் சொல்ல மாட்டாங்க, அது அவங்களுக்கே ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ ஜாபுக்கு போகிற பசங்களுக்கு பெருசாக எந்த ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சாய்ராம் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, இப்போ இருக்க சிச்சுவேஷன் எந்த மோட் செமஸ்டர் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ இருக்க சிச்சுவேஷனில் கொரோனா கேசஸ் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ கவர்மெண்ட் வந்து ஆன்லைன் மோடை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் அஃபிஷியல் அப்டேட் வந்தால் தான் கன்ஃபார்ம்டான நியூஸ் தெரிய வரும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பிசிஎம் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, இப்படி எக்ஸாமை போஸ்ட்பான் பண்ணிகிட்டே இருந்தால் எப்படி நெக்ஸ்ட் செமஸ்டர் நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த விஷயத்தை ஃபியூ டேஸ் பேக் வந்து எஜுகேஷனிஸ்ட் ஜெயபிரகாஷ் காந்தி வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, இப்போ நவம்பர் டிசம்பரில் நடக்க போகிற எக்ஸாம்ஸை நீங்கள் வந்து பிப்ரவரி மார்ச்னு நடத்துனீங்கன்னா இதுக்கு அடுத்து வரப்போகிற செமஸ்டர் எக்ஸாம்ஸை ஆகஸ்ட் செப்டம்பரில் தான் நடத்த முடியும். ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸாம்ஸை போஸ்ட்போன் பண்ணுறதை விற்றுட்டு ஏதோ ஒரு மோடில் சீக்கிரமாக எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணிடுங்க அப்படின்னு எஜுகேஷனலிஸ்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்கிட்ட ரிக்வஸ்ட் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பிக்னேஷ் விக்கி அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, ப்ரோ ஃபைனல் இயருக்கு மட்டும் ஆன்லைன் எக்ஸாம்னு சொல்கிறாங்க, செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கு நெக்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க, அப்போ இன்டர்மீடியட் இயர்ஸுக்கு ஆன்லைன் எக்ஸாம் வைக்க மாட்டாங்களா ப்ரோ, ப்ளீஸ் ரிப்ளை ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. இதெல்லாம் வெறும் ரூமர்ஸ், அஃபிஷியல் நியூஸ் கிடையாது. அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன சொன்னார்னா, கொரோனா கேசஸை பார்த்துட்டு தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைன் எக்ஸாம் வைக்கிறதா ஆஃப்லைன் எக்ஸாம் வைக்கிறதாங்கிறத முடிவு பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனில் டெய்லியும் கொரோனா கேசஸ் வந்து லேக்ஸில் வந்து புது கேசஸ் வந்து ஃபைல் ஆகிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது ஆஃப்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ ஆன்லைன் எக்ஸாம் போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. இது ஃபைனல் இயருக்கு மட்டும் இல்லை, செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் இயருக்கு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. என்ன ரீசன்னா, ஃபஸ்ட் இயருக்கு இதுக்கு முன்னாடி அவங்க ஷெட்யூல் பண்ணதே மார்ச் மந்த்துக்கு மேலே தான் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறதா அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ மார்ச் மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. கொரோனா கேசஸ் அப்பயும் குறையலன்னா தான் ஃபஸ்ட் இயருக்கு வந்து ஆன்லைனில் எக்ஸாம்ஸ் வைப்பாங்க, இல்லாட்டினா அவங்களுக்கு வந்து ஆஃப்லைனில் தான் எக்ஸாம்ஸ் நடக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நியாஸ் அப்துல் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, ப்ரோ இப்போ எக்ஸாம்ஸை போஸ்ட்போன் பண்ணாங்களே, திருப்பி ரீஷெட்யூல் கொடுக்கும்போது பழைய டைம் டேபிளில் டேட்ஸை மட்டும் மாற்றி கொடுப்பாங்களா, இல்லை அந்த சப்ஜெக்ட்ஸோட ஆர்டரே மாறுமா அப்படின்னு வந்து அவர் கேட்டிருக்காரு. சப்ஜெக்ட்ஸோட ஆர்டர் சேஞ்ச் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. பட் புது ஷெட்யூல் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம கரெக்டாக தெரிய வரும். ஸோ அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோவில் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட டவுட்ஸுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கான ஆன்சரை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. இதான் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு குயிக்காக வரும்.